வணக்கம். புதுவை சட்டமன்ற வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் 15ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் ஒப்புதல் பெறப்பட்டது. புதுவை சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 15ஆம் தேதி கூடுகிறது. அதில் 2013-14 ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். இதற்காக பட்ஜெட் தயாரிப்பு பணிகளில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் பெற வேண்டும். இதற்காக முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் சட்டசபை வளாகத்தில் உள்ள கேபினட் அறையில் நடந்தது. அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், ஆளுநரின் செயலர் மிஸ்ரா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பட்ஜெட்டில் சேர்க்க வேண்டிய அம்சங்கள் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தாக்கல் செய்வதற்கு முந்தைய நாள் புதுவை அரசு அச்சகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பட்ஜெட் புத்தகம் அச்சிடப்படுகிறது. மேலும் புதுவை அரசு நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் வேளையில் புதிய வரிகள் விதிக்கப்படுமா அல்லது வரி சலுகை அளிக்கப்படுமா என்பது 15ஆம் தேதி தெரியவரும். இதனிடையே கடந்த 10ஆம் தேதி சபாநாயகர் சபாபதி தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் வரும் 30ஆம் தேதி வரை சனி ஞாயிறு தவிர 10 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை அரசு மருத்துவமனையில் வெடிகுண்டு புரளியால் பதற்றம் ஏற்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். புதுவை அரசு மருத்துவமனையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது மருத்துவமனை சமையல் கூடம் நுழைவு வாயிலில் நூல்கள் சுற்றப்பட்ட நிலையில் உருளை வடிவிலான பந்து கிடந்தது. இதனை அறிந்த ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் நாட்டு வெடிகுண்டை யாரோ மர்ம நபர்கள் வைத்துவிட்டு சென்றிருக்கலாம் என்ற தகவல் பரவியதால் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் ஓட்டம் பிடித்தனர். உடனே அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் இருந்த காவலர் பெரிய கடை போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். இதனிடையே இரத்த தான முகாமிற்கு வந்திருந்த அரசு கொறடா நேரு மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் சசித் தலைமையிலான போலீசார் வெடிகுண்டு போல் இருந்த உருளையை பார்வையிட்டனர். பின்னர் அதனை எடுத்து தண்ணீர் நிரம்பிய பக்கெட்டில் போட்டு அருகில் இருந்த வெடிகுண்டு சோதனை கூடத்திற்கு எடுத்துச் சென்றனர். அங்கு அதிகாரி ராஜேஷ் தலைமையிலான குழுவினர் மோப்ப நாயுடன் வந்து பரிசோதித்தனர். பின்னர் வெளியே வந்த நிபுணர்கள் அவை துணியால் சுற்றப்பட்ட பந்து, மற்றபடி பயப்படும் அளவில் ஒன்றுமில்லை என்று கூறினர். மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற வெடிகுண்டு புரளி காரணமாக பெரும் பதற்றம் நிலவியது. எனவே உள்ளிருப்பு அதிகாரி குமாரவேலுவிடம் வடக்கு எஸ்பி ராமராஜ் மற்றும் போலீசார் விளக்கம் அளித்தனர். அதன் பிறகே ஊழியர்கள் மத்தியிலும் நோயாளிகளிடமும் இயல்பு நிலை திரும்பியது. புதுவையில் நடைபெற்ற இருதரப்பு மீனவர்கள் சமாதான கூட்டத்தில் 144 தடை உத்தரவை வாபஸ் பெற சப் கலெக்டர் மறுத்துவிட்டார். மேலும் ஆயுதங்களை மீனவர்கள் உடனே ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். புதுவை வம்பாக்கீரப்பாளையம் வீராம்பட்டினம் மீனவர்களுக்கு இடையே கடந்த 8ஆம் தேதி மோதல் ஏற்பட்டதை அடுத்து இரு மீனவ கிராமங்களிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் கோஷ்டி மோதல் தொடர்பாக 10 பேரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மீனவர்களுக்கு இடையிலான சமாதான கூட்டம் சாரம் கலெக்டர் அலுவலகத்தில் சப் கலெக்டர் வின்சென்ட் ராயர் தலைமையில் நடைபெற்றது. தாசில்தார்கள் ரமேஷ், சந்திரமோகன், வருவாய் அதிகாரி சக்திவேல், எஸ்பிக்கள் ராமராஜி, பைரவசாமி, தெய்வசிகாமணி முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் வீராம்பட்டினம் பஞ்சாயத்து தலைவர் கஜேந்திரன், வம்பாக்கீரப்பாளையம் புத்துப்பட்டான் மற்றும் இருதரப்பு நிர்வாகிகள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் இருதரப்பு மீனவர்களும் தாங்கள் சமாதானமாகிவிட்டதாகவும் 144 தடை உத்தரவு அமலில் உள்ளதால் மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலை உள்ளது, எனவே தடை உத்தரவை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதனை ஏற்க மறுத்த சப் கலெக்டர் மீனவர்கள் மோதல் தொடர்கதையாக நீடிப்பதால் விலக்க முடியாது என்றார். மேலும் வழக்கில் தேடப்படும் குற்றவாளிகளையும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்களையும் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். இதையடுத்து மீனவர்கள் மீண்டும் மோதலில் ஈடுபட மாட்டோம் என்பதற்காக உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டனர். இதனைத் தொடர்ந்து சப் கலெக்டர் கூறுகையில் மீண்டும் மோதலில் ஈடுபட மாட்டோம் என்று கூறியுள்ளதால் அவர்கள் தொழிலுக்கு செல்லலாம் என்றும், ஆனால் 144 தடை உத்தரவு வாபஸ் பெறப்பட மாட்டாது, அதேபோன்று பதுக்கி வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்களை ஒப்படைக்காவிட்டால் போலீசாரை அனுப்பி பறிமுதல் செய்யும் நிலை ஏற்படும் என்று கூறினார். 50 ஆண்டு காலம் நகராட்சி வரி வசூல் செய்த புதுவை முதலியார்பேட்டை வானொலி திடல் பொது சொத்து தனியார் வசம் மாறியதில் நடைபெற்ற முறைகேட்டினை விசாரிக்க சிபிஐ வசம் இதனை ஒப்படைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம்ஏ சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார்.
இதுகுறித்து திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலியார்பேட்டை வானொலி திடல் தனியாருக்கு சொந்தமானது என்று அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது அறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்தி உள்ளதற்கு மனமார்ந்த பாராட்டுகள் என்றும், ஆனால் 1950 ராகவ செட்டியார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தானமாக கொடுத்த நிலத்தை எப்படி பத்திரப்பதிவு செய்ய முடிந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 50 ஆண்டு காலம் நகராட்சி வரி வசூல் செய்த நகராட்சியிடம் எப்படி தனியார் வசமானது, நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் இந்த இடத்தை அதனை விலக்கிக் கொள்ளாமல் பத்திரப்பதிவு செய்தவர் யார், அதற்கு துணை போனவர்கள் யார் என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் புதுவை நகராட்சியின் உட்படுத்தப்பட்ட பல்வேறு இடங்களில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக வசித்து வரும் இடங்களுக்கெல்லாம் அவர்களுக்கே பட்டா அளிக்க அரசினால் பணம் கொடுத்து வாங்க இயல முடியாத நிலையில் இந்த திடலை மட்டும் அவசர அவசரமாக 3 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க கோரிக்கை வைப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு அனுமதித்த ஆண்டு வரை அரசின் கோட்பாட்டிற்கு உட்பட்டு தான் செயல்பட்டு வந்துள்ளதாகவும், தன் மீது பொய்ப்பழி சுமத்தி சொத்து குறித்து விசாரணைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள தயார் என்றும், அதேபோல் வானொலி திடல் குறித்து சிபிஐ விசாரணை கேட்க தயாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ள அவர், 50 ஆண்டு கால நகராட்சி வரி வசூல் செய்த பொது சொத்தை அரசின் பணத்தை கொடுத்து வாங்காமல் மீண்டும் அரசின் வசம் வர உரிய சட்டபூர்வ நடவடிக்கையை மேற்கொண்டு மோசடிக்கு துணை போகாமல் திடல் கைமாறிய விவகாரத்தில் நடைபெற்ற முறைகேட்டினை விசாரிக்க சிபிஐ வசம் ஒப்படைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் மத்தியில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி நிலவுவதால் இதனை நாம் பயன்படுத்திக் கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவையில் நடந்த காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்றை கூட இதுவரை முதல்வர் ரங்கசாமி நிறைவேற்றவில்லை என்றும், முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் வைத்தியலிங்கம் முதல்வராக இருந்தபோது நிறைய நல்ல திட்டங்களை நிறைவேற்றினார், ஆனால் கட்சி தொண்டர்களை அரவணைத்து செல்லாததால் தான் தற்பொழுது ஆட்சிக்கு வர முடியவில்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது என்று கூறினார். மேலும் மக்கள் மத்தியில் என்ஆர் காங்கிரஸ் அரசு மீது மிகப்பெரிய அதிருப்தி நிலவுவதால் இதனை நாம் பயன்படுத்திக் கொண்டு எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்று வருவது போன்று புதுவையிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தொடர்ந்து தொண்டர்களின் கருத்துக்களுக்கு நிர்வாகிகள் மரியாதை அளித்து பொறுப்பாளர்களுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுத்து மக்கள் பணியாற்ற செய்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும். சோனியா காந்தி யாரை வேட்பாளராக அறிவிக்கின்றாரோ அவரது வெற்றிக்கு பாடுபட வேண்டும் மற்றும் செயற்குழு கூட்டத்தை 2 மாதத்திற்கு ஒருமுறை நடத்த வேண்டும். இதில் கருத்துக்களை கேட்டறிந்து குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். இது மட்டுமன்றி பொதுக்கூட்டம் தெருமுனை பிரச்சாரம் மூலம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தவறுகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றார். தொடர்ந்து கட்சியில் யாருக்கு பதவி தந்தாலும் அவருக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பேசினார். புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்று தரிசனம் செய்தார் மற்றும் சமாதியின் அருகே அமர்ந்து தியானம் செய்தார். புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா கடந்த 10ஆம் தேதி பொறுப்பேற்றவுடன் தனது குடும்பத்தினருடன் மணக்குள விநாயகர் கோவில் சென்று சாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து ஜென்மராகினி மாதா ஆலயம், முல்லா வீதியில் உள்ள தர்கா ஆகிய இடங்களுக்கு சென்றார். அதனைத் தொடர்ந்து தனது குடும்பத்தினருடன் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்று அரவிந்தர் மற்றும் அன்னை பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் அறைகளை பார்வையிட்டு தரிசனம் செய்தார். பின்னர் சமாதியின் அருகே அமர்ந்து தியானம் செய்தார். கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் விழா மற்றும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க புதுவை வழியாக சென்ற திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இளைஞரணி ஆய்வுக் கூட்டம், ஸ்ரீமுஷ்ணத்தில் கருணாநிதி பிறந்தநாள் விழா மற்றும் நிதியளிப்பு விழா நடக்கிறது. இதில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஸ்டாலின் கிழக்கு கடற்கரை சாலையில் புதுவை வழியாக சென்றார். புதுவை அருகே அவர் வந்தபோது புதுவை எல்லையான கனகசெட்டி குளத்தில் புதுவை திமுக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் எம் ஏ எஸ் சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர் எஸ் பி சிவகுமார், பொருளாளர் அன்னிபால் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் பழனி, அருள் செல்வி, மல்லிகா மாயகிருஷ்ணன், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சந்தோஷ்குமார், திருவண்டார்கோவில் காந்தி, இளம்பருதி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், வழக்கறிஞர்கள் முத்துவேல், லோக கணேசன் மற்றும் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் ஆனந்தா இன் ஓட்டலுக்கு வந்த ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். புதுவை அரசு சுகாதாரத்துறை ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக அரசு மருத்துவமனை மற்றும் மகளிர் மருத்துவமனையின் உள்ளிருப்பு பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் மருத்துவ பணிகள் பாதிக்கப்பட்டன.
புதுவை அரசு சுகாதாரத்துறை ஊழியர்கள் 6வது சம்பள கமிஷன் பரிந்துரைத்த சலவைப்படி பேஷண்ட் கேர் அலவன்ஸ் ஆகியவற்றை முன்தேதியிட்டு வழங்க வலியுறுத்தியும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்து காலதாமதம் செய்யும் சுகாதாரத்துறையை கண்டித்தும் அரசு பொது மருத்துவமனை மற்றும் மகளிர் மருத்துவமனையில் காலை 8 மணி முதல் 10 மணி வரை உள்ளிருப்பு பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சுகாதாரத்துறை ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 2வது நாளாக நடத்தப்பட்ட 2 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் அரசு மருத்துவமனையில் பணிகள் பாதிக்கப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.